நண்பன் என்டர்பிரைஸ், ஐபிசி தமிழ், கனடா மிரர், லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவி உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். சமீபத்தில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆளுநர் ஒரு தேநீர் விருந்தை ஒன்று ஏற்பாடு செய்தார், அதை திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சிச்சு. நீங்கள் அதை எப்படி ஃபாதர் பார்க்கலாம்? அதாவது இது தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு. இந்தியாங்கிறது ஒற்றை நாடு அல்ல, இந்தியாங்கிறது ஒன்றியம். பலவேறு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அந்த தேசிய இனம் என்பது மொழி அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றது. எனவே தமிழ் மொழி பேசக்கூடிய இந்த நிலப்பரப்பிற்கு அதனுடைய இறைமையை பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தான், இந்தியா அல்ல. இன்டெரக்டாக தான் எம்பிஸ் போகிறாங்க இல்லைங்களா? ஸோ எனவே இன்டெரக்டாக ஆஃப்கோர்ஸ் ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க, நேரடியாகவும் போகிறாங்க. நேரடியாக போகிறவங்களால் அங்கே சட்டத்தை ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுதா? ஸோ இட்ஸ் வெரி சூப்பர்ஃப்ளூவஸ். தமிழ்நாடு சார்ந்த ஒரு கொள்கையோ தமிழக மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயத்தில் மத்திய பிரதேசக்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் அவன் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு உரிமை இருக்கணும்? எதுக்கு உரிமை இருக்கணும்? அதே போல் அவர்களுடைய பிரச்சனை நம்ம நமக்கு வேணாம் இறைமை. வடகிழக்கு மாகாணங்களினுடைய மக்களினுடைய இறைமை மீது இந்த எனக்கு என்ன அதிகாரம் வேண்டி இருக்கிறது? இங்கேருந்து போகக்கூடிய 39-40 உறுப்பினர்களுக்கு அவசியம் இல்லைங்கிற பொது சில மேக்ரோ இக்கானமிக் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பொது நிதி திட்டம் அல்லது பொது இராணுவ திட்டம் பொது செயற்கைக்கோள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சேர்ந்து வருவோம். மற்றபடியான இங்கே இந்த கல்வியாக இருக்கலாம், நலவாழ்வாக இருக்கலாம், ரோடு மெயின்டெனன்ஸாக இருக்கலாம், ஹைவேஸாக இருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு புதுடில்காரங்க வச்சுருக்கணும்? அந்த யோஜனா இந்த யோஜனா கீஜனா போஜனா கீஜனான்னு உன் திட்டத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும்? ஏன் எங்கள் ஊர் தமிழ் பேரில் வராது? ஔவையார் திட்டம், கம்பன் திட்டம், இளங்கோவடிகள் திட்டம், பாரதிதாசன் திட்டம், பாரதியார் திட்டம்னு கொண்டு வர முடியாதா? உங்கள் யோஜனா பேரில் தான் வரணுமா? எங்கிட்ட தானே காசு வாங்கிட்டு போகிறீங்க, காசு வாங்கிட்டு போய் என்ன ஓம் பேரில் போட்டுங்க அனுப்புறது? இதெல்லாம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு கேட்கணும், புரியுதுங்களா? வந்து இந்தியா உடையணும்னு விரும்பலை. இது இது வந்து தேசிய இனங்கள்ன்ற கூட்டமைப்பு, அதில் என்ன ஆளுங்கிற வந்து இங்கே வந்து அதிகாரம் பண்ணுறது? யார் நீங்கள்? எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் வரீங்க? தமிழ்நாட்டினுடைய இறைமை என்பது சட்டப்பேரவையில் தான் இருக்கணும். இவங்க தீர்மானம் போட்டு கொடுத்தாங்கன்னா போஸ்ட்மேன் வேலை பார்க்க வேண்டியதாக ஒரு வேலை, போஸ்ட்மேன் வேலை. அவர் என்ன உட்காந்துருக்கிற 1 வருஷம் 2 வருஷம்? இதெல்லாம் கோபமாக தமிழர்கள் கேட்க வேணாமா? எந்த அடிப்படையில் நீங்கள் ஏங்குறீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஸோ அதில் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு தேநீர் விருந்துக்கு வரல, ஆனால் கேட்டசி பண்பா போய் சொல்லியிருக்கார் நாங்கள் வரமாட்டோன்னு. இது நீங்கள் அனுப்பலைன்னா சரி, அது அது வந்து ஒரு பக்குவமான ஒரு தலைமை இல்லையா? காலையில் மாண்புமிகு தங்கம் தெனர்ஸ் அவர்களும் நம்முடைய நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் போய் இதை அனுப்புவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னது நாங்கள் தீக்கி வரமாட்டோங்கன்னு, அது தமிழ் ஒரு பெருந்தன்மை பண்பாடு. ஜெயலலிதா மேயர்னா அது கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணாங்க போகலங்கிறது நல்ல செயல். ஃபாதர், இன்றைக்கி நீங்கள் ஆளுநர் மாளிகை மீது ஒரு விமர்சனம் இருக்குது. எங்கள் ராமர் நவமி கொண்டாடுறாங்க, அது வந்து ஒரு பஜனை மடம் மாதிரி இருக்குது, ராமராஜ்யம் வேணும்னு ஆளுநர் சொல்கிறாரு, இந்த அரசியல் எப்படி ஃபாதர் எதிர்கொள்கிறது? அது எந்த மெஜாரிட்டேரியனிசம் இருக்கிற எந்த நாடும் உருப்பட்டது இல்லைங்க. எந்த நாடு வந்து அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பு இல்லை என்று இருக்கிறதோ அது எந்த நாடாக இருக்கட்டும் அந்த நாடு தான் பெரு வளர்ச்சி கண்டிருக்கே தவிர, இந்த மாதிரி பஜனை மடங்கள்னால வந்து இந்த நாட்டுக்கு ஒன்று, ரிலீஜன் இஸ் அ பர்சனல் அஃபேர், அது அவங்கவுங்க விருப்பம். ஒரு சாமியை பிடிக்குதா? ஒருத்தருக்கு கருப்பண சாமி பிடிக்குது, ஒருத்தருக்கு பெரிய சாமி பிடிக்குது, ஒருத்தருக்கு மாரியம்மன் பிடிக்குது, அவங்கவுங்க விருப்பமாக வச்சுங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு இல்லையா? இப்போ நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா என் திருக்குறள் நீங்கள் ஒரே பக்தி பஜனை பாடல்களாக இருக்குது, என் திருக்குறளை இசைக்கக்கூடாதா? சங்கப்பாடல்களை இசைக்கக்கூடாதா? ஆத்திசூடி இசைக்கக்கூடாதா? குன்றைவேந்தனை இசைக்கக்கூடாதா? நல்ல விஷயங்களை பாடுங்களேன், சொல்லுங்களேன். இது ஒரே ஏதோ கடவுள் அங்கே வந்து அவ்வளவு ஏதோ புலகாங்கி அடைஞ்சு அப்படியே ஜில் 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 ஜில்னு இவங்கெல்லாம் பாடுறதை கேட்டு நம்மெல்லாம் பாடுறதை கேட்டு இது எல்லாருக்கும் பொருந்தும், கிறிஸ்டியன்ஸு இந்துஸ் முஸ்லீம்ஸுக்கெல்லாம். என்னையா பண்ணுறீங்க நீங்கள் வந்து அவரை ஜில் ஜில்பா பண்ணுறீங்களா? ஐயோ தலையெழுத்து, கொஞ்சம் இதெல்லாம் குறைச்சிட்டு மனுஷனை பாருங்களேன். விண்ணை நோக்கும் உங்கள் பார்வை மண்ணை நோக்கி கொஞ்சம் திரும்பட்டும். இறைவனுக்கு தேவை தன் பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்கள் என்பது தான். அவர் வந்து பெர்மனண்டாகவே இந்த
இந்த சாமியாருங்க பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நான் சொல்ல, நானும் ஒரு சாமியார் தான் இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன். சரி சொல் கேளுங்க. நிறைய கோப்புகள் இப்போ ஆளுநருடைய ஸ்டாக்கில் அப்படியே இருக்குது ஃபாதர். ஆனால் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக சுதா சேஷன் அவர்களை வந்து நீடிச்சு அந்த அறிக்கை மட்டும் அவர் இவ்வளோ வேகமாக கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுது. நான் சொல், இது சனாதனத்தினுடைய ஆட்சிங்க. ஆர்எஸ்எஸ் என்பது என்ன? சனாதனம் சனாதனம் சனாதனம். ஆனால் டோக்கனுக்கு அப்படி அப்படி காட்டிக்கும், யார் எல் முருகனுக்கு ஒரு பதவி, இவருக்கு பதவி, தமிழிசைக்கு ஒரு கவர்னர் பதவி, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆபரணங்களை வந்து இதை சொல்லுவாங்களா, மூலவர் உற்சவ மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இதுதான் பிரின்சிபிள் மேட்ரு தாங்க. மூலவர் எப்போ அவங்கள தான் இருப்பாங்க. உற்சவ மூர்த்திகள் நம்ம ஒரு ஐயனாக இருப்பான், அவர் எவ்வளோ பெரிய தத்துவ மேதை. ஐயனாருங்கிறவர் தமிழ் வரலாற்றில் பிறந்த மாபெரும் தத்துவ பெருங்கடல். இசைஞான இளையராஜா இசை பெருங்கடல் போல் இருப்பது போல் ஐயனார் தத்துவ பெருங்கடல். அவர் கையிலே வெற்றுவா கொடுத்து அவரை வெளியே கொண்டு விட்டாங்கல்ல. இங்கே இருக்கிற தமிழ் ஜனங்களுக்கு கொஞ்சமாக மானம் இருக்குதா இதெல்லாம் கேட்குறதுக்கு? எப்படியா ஞான பெருங்கடல் தத்துவ பெருங்கடல் தர்க்கத்தினுடைய தந்தைகளில் ஒருவராக இருந்தவர் ஐயனார். ஐயனார் எப்படியா வெற்றுவா பிடிச்சி வரானாரு கேட்டாங்களா யாராவது? இதுதான் சனாதனம். வைதீகம் என்பது அதுதான், வைதீக இந்து மதம் என்பது இதுதான். இது இப்படி தான் செய்யும். சில உற்சவ மூர்த்திகளை தமிழிசை மாதிரி, எல்முருகன் மாதிரி, பொன் ராதா, அவரும் காத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவர் வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்படி வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து என்ன கொங்கு நிலத்தை ஒன்றும் புரியுது. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நீங்கள் சனாதனத்தை மட்டும் வச்சுட்டு இங்கே ஆள முடியாங்கிறது தெரியுது. அதனால் வந்து ஓபிசி பாலிடிக்ஸை கொஞ்சம் உள்ளே வாங்குகிறான். கொஞ்சம் மிக்சிங் வந்து ஆதிக்குடிகள் எல்லாம் அந்த ஊருக்காக எல்லாம் தொட்டுக்கிறக்கு சரக்கடிக்கிற வைப்பாங்கல்ல, இதே மாதிரி வந்து அப்படி இப்படி வச்சுக்கிறாங்க. இதுதான் அவங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப நாளுங்க நிற்காது. அரசியல் சட்டமைப்பு படி ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கதா குறிப்பிட்றாங்க. இப்போ நீதிமன்றத்திலையுமே நம்ம போய் ஆளுநருக்கு எதிரான ஒரு வழக்கெல்லாம் அவ்வளோ எளிதாக தொடுத்துட முடியாது. ஸ்டாலின் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது இப்போ நமக்கு சிக்கல் என்னன்னாங்க, பெரிய கட்சிகள் எதுக்குமே போராடுற வலிமை இல்லை. இதுதான் சிக்கல். இதை வந்து திமுகவும் வெளிப்படையாக ஒத்துக்கணும், அதிமுகவும் ஒத்துக்கணும், புதிய சக்திகளை அவங்க உருவாக்கணும். இல்லைன்னா ரெண்டு எலெக்ஷனுக்கு மேலே இவங்க வந்து காங்கிரஸுக்கு என்ன கதியோ இதே கதி தான் ஆகும். இதை நான் பிளண்ட்டாகவே சொல்லிடுறேன்னு. கொள்கைகளால் அந்த கொள்கைகளுக்காக களமிறங்கி நின்று போராடுகிற அணிகளை நீங்கள் உருவாக்காதவரை நீங்களும் இன்றைக்கி நம்ம எல்லாம் பணத்தை வச்சு நம்ம எல்லா தேர்தலில் ஜெயிக்கலான்னா பணத்தை வைத்து எல்லா விஷயங்களும் ஒரு ஸ்டேஜில் திகட்டுங்க. அது என்ன ஸ்வீட்டாக இருக்கட்டும், நீங்கள் விரும்புகிற உணவாக இருக்கட்டும், அல்லது இன்பப் பொருள்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது திகட்டச் செய்யும் அல்லது உங்களையே கெடுக்கும். சரிதானுங்களா? வந்து நீங்கள் பணத்தை வச்சுட்டு மட்டுமே நம்ம வந்து கேம் பண்ணிட்டு போகலான்னா அது நிற்காது. உங்கள் ஸோ ஃபேக்ட் இஸ் ஆளுநரை வந்து அந்த பதவியே ஒழிக்கணுங்கிறேன். அப்படி ஒரு பதவியே இருக்கக்கூடாது. ஸ்பீக்கர் போதும். சபாநாயகர் அங்கே தீர்மானம் வந்தது அதை நேராக அனுப்பி வைங்க. ஒரு ஆஃபீஸ், ஒரு செக்ரட்டேரியட் போதும், ஒரு செயலகம் இல்லையா, இவ்வளவு ஆஃபீஸ் போதும், 1000 சதுர அடியில் ஒரு இடம் போதும், இவ்வளவெல்லாம் ஆளுநர் மாளிகைலாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போ பதவி பிரமாணம் செய்யணுமா, யாராவது அந்நேரத்தில் ஒருத்தர் வந்து இங்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். இல்லைன்னா நல்ல மனுஷங்களாக இருக்கக்கூடிய நம்ம மருதாச்சல அடிகளார் மாதிரி நல்ல சாதீனங்கள் இருக்காங்கள்ல, அதில் சர்வ சமயத்தவங்களை கூப்பிட்டு நம்ம பதவி ஏற்பாடு செய்கிற மாதிரி மாற்றம் கொண்டு வரலாம். ஏன் இந்த ஊரில் இருக்கிற ஒரு மருதாச்சல அடிகள் சுவாமியை விட இவர் என்ன பெரிய ஆளாயிட்டார்? அற ஒழுக்கம் இருக்குதா? எந்த லெஜிட்டிமேசி இருக்குது? அரசியல் சட்டத்தில் வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போயிட்டான், அதை மாற்றக்கூடாதா நம்ம? இவ்வளோ அட்டகாசம் பண்ணுமா வந்து? ஸோ இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும். கொண்டு வரதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வலிமை என்பது அல்லது அந்த வில்னு சொல்லணும்ல, எந்த பெரிய கட்சிக்கும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா தொடர்ந்து கொள்கைகளில் அவங்கள தொண்டர்களை உருவாக்கி புடமிட்டு களத்தில் நின்று ஒரு ஃபைட்டு கொடுக்கணும்ல, அந்த இது இன்றைக்கி இல்லைங்க. வந்து இதை நம்ம வெளிப்படையாக சொல்லணும், கட்சிக்காரங்க பேசணும். இது கட்சியில் இருக்கிற என்ன, கட்சியில் வந்து நம் மந்திரிங்களும் மாவட்ட செயலாளர் மட்டுமா எலெக்ஷனை வின் பண்ணுறாங்க? இல்லைல்ல. அல்லது இந்த கடந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க வைத்தது அவங்க கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மட்டுமா ஜெயித்தாங்க? கொள்கை பற்றுடைய பலரும் வந்து களமிறங்கியும் சோசியல் மீடியாலும் எவ்வளோ போர் நடத்தினாங்க, அதெல்லாம் இவங்க கருத்தில் கொள்ளணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஒன்றும் அறிக்கை மட்டும் நல்லா விடலாம், ஒன்றும் பெருசாக நடக்காது. பெரிய மக்கள் போராட்டம் ஆளுநரை மாற்றுமா ஃபாதர்?
பெரிய மக்கள் போராட்டம் தொடர்போ அது அந்த அளவுக்கான ஒரு போராட்டம்னா மாற்றும். எந்த ஒரு இதுனாலும் பப்ளிக் இவ்வளவு ஆவேசமாக இருக்கிறாங்கன்னா எந்த அதிகாரமானாலும் கேட்கத்தான் செய்யும், கேட்காமலாம் இருக்கும், கட்டாயம் கேட்கும். இப்போ அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஃபாதர், நீட் தேர்வு தொடர்பான அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக ஆளுநர் யோசித்திருப்பதாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிது. இந்த திடீர் மனமாற்றத்திற்கு இது ஒன்றும் மனமாற்றம் இல்லை, பப்ளிக் பெர்செப்ஷன். இப்போ நான் இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறேன் இல்லை, இப்படி எத்தனை பேர் ஆவேசமாக பேசுவாங்க. ஸோ மக்கள் மத்தியில் வளர வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்கின்ற பெருமிதம் இங்கே நிறைய பேருக்கு உண்டு. என்ன தான் ஒருவேளை மதம் பிடிச்சிருந்தா கூட அது என்னடா ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து இங்கே நம்மளை அதிகாரம் பண்ணுறான் யாடாவன் அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். நாம் ஆர்க்கும் குடி அல்லோம்னு சொன்ன ஊர் இல்லை, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ உன்னை நம்பியோ தமிழை அறிந்தேன் என்று சொன்ன ஒரு இடம், தேரா மன்னா செப்புவது உடையேன் சொன்ன இடம் அது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அது அந்த தமிழனுக்கு வந்து பட்டுன்னு கோவம் வந்துடும், ஆவேசம் வந்துடும், யாரா அவன் இங்கே வந்து இந்த ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு கேள்வி வந்துடும். அந்த பயம் பிஜேபிக்கு இப்போ இருக்குது. ஸோ பப்ளிக் பெர்செப்ஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அதனால் மேலேருந்து கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க இந்த பம்பெல்லாம் வேணாப்பா கொஞ்சம் அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒருவேளை அனுப்பலாமா இருக்கும். ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றி. நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட தமிழ் ரைஸ் .org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம்.